அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களுக்கு அவசியமின்றி செல்வதை தவிர்த்திடுவோம். பாதுகாப்பாக இருப்போம். மிகவும் நன்றி மாணவர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஆறாம் வகுப்பு பருவம் 1 சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் அலகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்னும் பாடத்தை மிக தெளிவாக கற்றிருக்கிறோம். இன்றைக்கு இப்பாடத்தின் வினாவிடை பகுதியை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பக்க எண் 128. பயிற்சிகள். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடு. நமக்கு 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வினாவை முதல்ல படிச்சிடுவோம் வாங்க. 1. பரிணாமத்தின் வழிமுறை டேஷ். ஆ நேரடியானது, ஆ மறைமுகமானது, இ படிப்படியானது, இ விரைவானது. வினா எண் 2. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. ஆ ஆசியா, ஆ ஆப்பிரிக்கா, இ அமெரிக்கா, இ ஐரோப்பா. பாடத்தை கவனமாக படித்த கேட்ட மாணவர்களுக்கு உடனே விடை தெரிந்திருக்கும். என்ன விடையை பார்ப்போமா வாங்க. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது, அதாவது இ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. 2. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா என்பதே சரியான விடை. மிகவும் நன்று. அடுத்ததாக 2. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது இங்கே கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா. 1. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதற்கான காரணம் தட்ப வெப்ப நிலை மாற்றமே. ஸோ கூற்றுக்கான காரணமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆ கூற்று சரி, ஆ காரணம் தவறு, இ கூற்றும் காரணமும் சரி, இ கூற்றும் காரணமும் தவறானவை. மாணவர்களுக்கு இந்த கூற்றையும் காரணத்தையும் படித்ததுமே உடனே நினைவுக்கு வந்திருக்கக்கூடியது கூற்றும் காரணமும் சரி என்பது தான். ஏன்னா உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களில் உடல் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட காரணமே வந்து தட்பவெப்பநிலை தான். அப்போது கூற்றும் காரணமும் சரி, இ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்ததாக பக்க 129. சரியான இணையை கண்டுபிடி. இந்த சரியான இணையை கண்டுபிடி என்பது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி நிலைகளுடைய பெயர்கள் தான் இல்லையா. வினாவை படிச்சுடுவோமா வாங்க. ஆ ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், இரு கால்களால் நடப்பது. ஆ ஹோமோ ஹெபிலிஸ், நிமிர்ந்து நின்ற மனிதன். இ ஹோமோ எரெடக்ஸ், சிந்திக்கும் மனிதன். இ ஹோமோ செபியன்ஸ், முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. வினா முடிச்சிட்டோம். இதற்கான சரியான இணையை பொருத்துவோம் வாங்க. ஆ ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், இதற்கான விடை அதற்கு நேராகவே பொருந்தியிருக்கு. அதுதான் இரு கால்களால் நடப்பது. ஆ ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இ ஹோமோ எரெடக்ஸ், நிமிர்ந்து நின்ற மனிதன். இ ஹோமோ செபியன்ஸ், சிந்திக்கும் மனிதன். மீண்டும் ஒரு முறை சரியான இணையை கண்டுபிடி பகுதிக்கான விடை ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், இரு கால்களால் நடப்பது. ஆ ஹோமோ ஹெபிலஸ், முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இ ஹோமோ ஹெரடக்ஸ், நிமிர்ந்து நின்ற மனிதன். இ ஹோமோ செபியன்ஸ், சிந்திக்கும் மனிதன். ஸோ சரியானதை பொருத்திட்டோம். அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்பவும். 1. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 3. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும்.
4. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. அடுத்தாக 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. ஸோ இந்த டேஷ்லாம் இப்போ ஃபில் பண்ணுவோமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே கூடவே ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு மிஸ் சொல்லும்போது சரியானதெல்லாம் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ விடை பார்த்துடுவோமா? வாங்க. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்கக்கால மனிதர்களின் காலடித்தடங்களை மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஸோ டேஷில் நாம் ரைட் பண்ண வேண்டியது மானுடவியலாளர்கள். ஓகே, குட். அடுத்ததாக 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஓகே, அடுத்ததாக 3. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல் ஆகும். மீண்டும் ஒருமுறை, பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல் ஆகும். அடுத்ததாக 4. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. 4. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. அடுத்ததாக 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. மீண்டும் ஒருமுறை வினாயன். 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. ஓகே, குட். அடுத்ததாக சரியா தவறா? இப்போ நான் கேள்வினாக படிக்கட்டுமா? நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணுறீங்களா? ஓகே, குட். வாங்க. 1. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். 2. ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. 3. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும். அடுத்ததாக 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. ஸோ இதுதான் வந்து சரியாக தவறாக கனவினாக்கள் படிச்சுட்டு மாணவர்கள் கூடவே சரி தவறு என மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, வாங்க. நீங்களும் சரியானதை மார்க் பண்ணிக்கோங்க. 1. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். தவறு. மானுடவியல் என்னென்ன பார்த்தோம் இல்லையா? அதாவது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் வந்து மானுடவியல். அடுத்ததாக 2. ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. சரி. 3. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். சரி. 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. தவறு. ஏனெனில் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். ஓகே, வெரி குட். அடுத்ததாக 6. ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. 1. அகழ்வாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது? அகழ்வாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை வினாயன். 1. அகழ்வாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது? அகழ்வாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக வினாயன். 2. தொடக்கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? தொடக்கால மனிதர்கள் விலங்குகளின் தோள்கள், மரப்பட்டைகள், இலைகள் ஆகியவற்றை அணிந்தார்கள். மீண்டும் ஒரு முறை வினாயன். 2. தொடக்கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? தொடக்கால மனிதர்கள் விலங்குகளின் தோள்கள், மரப்பட்டைகள், இலைகள் ஆகியனவற்றை அணிந்தார்கள். அடுத்ததாக வினாயன். 3. தொடக்கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? தொடக்கால மனிதர்கள் மரம், குகை மற்றும் மலையடிவாரத்தில் தங்கி வாழ்ந்தார்கள். மீண்டும் ஒரு முறை வினாயன். 3. தொடக்கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? தொடக்கால மனிதர்கள் மரம், குகை மற்றும் மலையடிவாரத்தில் தங்கி வாழ்ந்தார்கள். அடுத்ததாக வினாயன். 4. நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? நிலத்தை உழுவதற்கு எருதுகள் பயன்படுத்தப்பட்டன. மீண்டும் ஒரு முறை வினாயன். 4. நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது?
நிலத்தை உழுவதற்கு எருதுகள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்ததாக வினாயன் 5, மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருந்ததால் மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். மீண்டும் ஒருமுறை வினாயன் 5, மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருந்ததால் மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். மிகவும் நன்றி மாணவர்களே. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது 7, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 1, பரிணாமம் என்றால் என்ன? மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஆகும். மீண்டும் ஒருமுறை வினாயன் 1, பரிணாமம் என்றால் என்ன? மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஆகும். அடுத்ததாக வினாயன் 2, ஹோமோ சேபியன்ஸ், மனிதர்களின் இரு பண்புகளை எழுதுக. நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவை ஹோமோ சேபியன்ஸ் மனிதர்களின் பண்புகள் ஆகும். மீண்டும் ஒருமுறை வினாயன் 2, ஹோமோ சேபியன்ஸ் மனிதர்களின் இரு பண்புகளை எழுதுக. நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவை ஹோமோ சேபியன்ஸ் மனிதர்களின் பண்புகள் ஆகும். அடுத்ததாக வினாயன் 3, மனிதர்கள் ஏன் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள்? ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் மனிதர்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள். மீண்டும் ஒருமுறை வினாயன் 3, மனிதர்கள் ஏன் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள்? ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் மனிதர்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள். ஓகே, குட். அடுத்ததாக வினாயன் 4, பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் போன்றவை பழங்கால வேட்டை முறைகள் ஆகும். மீண்டும் ஒரு முறை வினாயன் 4, பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் போன்றவை பழங்கால வேட்டை முறைகள் ஆகும். அடுத்ததாக வினாயன் 5, கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? மரங்களை வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் ஆயுதங்கள் தேவைப்பட்டன. இதனை பூர்த்தி செய்யும் பொருட்டே கோடரிகள் உருவாக்கப்பட்டன. மீண்டும் ஒருமுறை வினாயன் 5, கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? மரங்களை வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் ஆயுதங்கள் தேவைப்பட்டன. இதனை பூர்த்தி செய்யும் பொருட்டே கோடரிகள் உருவாக்கப்பட்டன. அடுத்ததாக வினாயன் 6, தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றிய படிப்பது தொல்லியல் ஆகும். மேலும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. மீண்டும் ஒருமுறை வினாயன் 6, தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். மேலும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. அடுத்ததாக வினாயன் 7, மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது, அதாவது ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் ஆகியன நான் மானுடவியல் பற்றி அறிந்தவை ஆகும். மீண்டும் ஒருமுறை வினாயன் 7,
மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் எனும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் மற்றும் காரணம் ஆகியன நான் மானுடவியல் பற்றி அறிந்தவை ஆகும். இந்த ஏழு வினாக்களுக்குமான விடையை மாணவர்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது 8, உயர் சிந்தனை வினா. சிந்தனை வினா நம்மை சிந்திக்க தூண்டி நம்முடைய அறிவாற்றலை மெருகேற்றக்கூடிய வினா. இந்த பகுதியில் உயர் சிந்தனை வினா மேலும் நம்முடைய அறிவை தேடுதல் உடன் கூடிய அறிவாக வளர்க்கக்கூடிய வினா தான் இந்த உயர் சிந்தனை வினா. என்ன வினா வழங்கப்பட்டிருக்கு? ஒரே ஒரு வினா தான். பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு உயர் சிந்தனை வினா பகுதியில் பேசியிருக்கோம். அதாவது பழங்காலத்தில் மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்த மனிதன் சக்கரம் உருவாக்கும் சிந்தனையை பெற்றிருக்கலாம். அவன் அதனை பயன்படுத்தி பானைகளை செய்ய கற்றுக்கொண்டான். மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் போன்றவற்றிற்கு மரத்தாலான சக்கரங்கள் செய்தான். இடத்திற்கு இடம் சக்கரம் மாறுபட்ட நிலையில் பயன்பாட்டிற்கு வந்தன. இன்றைய காலகட்டத்தில் மிதிவண்டிகள், மோட்டார் வாகனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவற்கு சர்க்கரமே இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது என கூறலாம். இது உயர் சிந்தனை வினா பகுதியில் இடம்பெற்ற வினாவிற்கு என்னுடைய கருத்து. மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அடுத்ததாக 9, மாணவர் செயல்பாடு. மாணவர் செயல்பாடு அதாவது உங்களுக்கான ப்ராஜெக்ட் செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த மனிதர்களின் படங்கள் அடங்கிய ஒரு படத்தொகுப்பை தயார் செய்க. அதாவது நம்ம பரிணாம வளர்ச்சி, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அது போன்ற மனிதர்கள் வெவ்வேறு காலகட்டங்களை அவர்கள் அடைந்த மாறுதல்களோடு நீங்கள் இந்த படத்தொகுப்பை உருவாக்கணும். அதன் மூலம் நீங்கள் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மொத்தமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். ஓகேவா? குட். அடுத்ததாக 10, வாழ்க்கை திறன். 1, களிமண் பானைகள் மற்றும் கருவிகளை செய்து பார். 2, விதவிதமான பொம்மை வண்டிகளை சேகரி. அவற்றில் செவ்வகம், சதுரம், முக்கோணம் போன்ற வடிவங்களில் சர்க்கரங்களை பொருத்தி வண்டிகள் எப்படி நகர்கின்றன என்று சோதனை செய்து பார். அதாவது இல்லாமல் வந்து உங்கள் பேரண்ட்ஸோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக 11, கட்டக வினாக்கள். கட்டக வினாக்கள் பக்கத்துக்கு போயிட்டோமா, பக்க எண் 130 பார்ப்போம் வாங்க. கட்டக வினாக்கள் பகுதியில் நமக்கு 12 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 12 வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக பார்ப்போம், டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. ரொம்ப எளிமையான வினா. ஸோ சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. அடுத்ததாக பண்ட பரிமாற்ற முறை என்பது டேஷ் ஆகும். பண்ட பரிமாற்று முறை என்பது பண்ட மாற்று முறையாகும். அடுத்ததாக 3, தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் இரண்டை கூறு. 1, கற்களால் செய்யப்பட்ட கூர்மையான ஆயுதம். 2, கோடரி. அடுத்ததாக அப்படியே ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு கீழே வாங்க, ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது? சிக்கி முக்கி கல். அடுத்ததாக நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றின. நகரங்களும் பெருநகரங்களும் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றால் தோன்றின. அடுத்ததாக மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? சர்க்கரம். பாறை ஓவியங்களில் உருவங்களை அடையாளம் காணவும். அதாவது பாறை ஓவியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்களை அடையாளம் நாம் காணும்போது நமக்கு தெரியப்படுவது வேட்டையாடும் காட்சி. அடுத்ததாக விலங்குகள். 1, வேட்டையாடும் காட்சி. 2, விலங்குகள். அடுத்ததாக தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது? வேட்டையாடுதல். அடுத்ததாக குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? பழங்கால மனிதர்களின் வேட்டையாடுதல், நடனமாடுதல்,
குழந்தைகள் விளையாடுதல் போன்றவற்றை அறிய முடிகிறது. அடுத்ததாக கடைசி வரிசை கட்டங்களுக்கு வந்துட்டோம். அதில் முதலாவதாக தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? மரங்கள் மீதும் குகைகளிலும் வாழ்ந்தார்கள். அடுத்து டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. அடுத்து கடைசி வினாம், தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் இரண்டை குறிப்பிடு. ஒன்று நாய், இரண்டு எருது. அதாவது தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் இரண்டை குறிப்பிடு. ஒன்று நாய், இரண்டு எருது. மிகவும் நன்றி மாணவர்களே, நாம் தற்போது கட்டக வினாக்கள் பகுதியை நிறைவு செய்துட்டோம். அடுத்ததாக வரைபடம். இந்திய வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும். ஒன்று ஆதிச்சநல்லூர், இரண்டு அத்திரம்பாக்கம், மூன்று பிம்பிட்கோ, நான்கு அன்சாகி பள்ளத்தாக்கு, ஐந்து லோத்தல். இந்த இடங்களை நீங்கள் அழகாக மேப்பில் குறித்து மார்க் பண்ணி வைங்க. அடுத்ததாக இணைய வளங்கள். மனிதர்கள் தோற்றம் மற்றும் குறித்து மேலும் கற்க உதவும் இணையதளங்கள். அதாவது மனிதர்களின் தோற்றங்கள் பற்றிய பல்வேறு விதமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. அவற்றை பற்றி நாம் மேலும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இரண்டு இங்கே இணைய வளங்களை கொடுத்துருக்கு. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைய வளங்களை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றி பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும், ஏனெனில் அவர்கள் இப்பாடத்தின் வினாவிடை புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்வார்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க, அதன் மூலம் அவர்களும் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிப்பாங்க, எழுதி கொள்வார்கள். அதனால் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பகுதி என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதொரு பகுதியாக அமைந்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களும் பயன்பெறுவார்கள். அதோடு நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். நீங்களும் பாடங்களை உடனடியாகவும் எளிதாகவும் படிக்கவும் எழுதவும் முடியும். மிகவும் நன்றி மாணவர்களே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.